சிஎஸ்கே டீமை வந்து என்கரேஜ் பண்ணுறதுனாலும் கவுண்டர் போயிருக்கேன் நம்முடைய சிஎஸ்கே ஃபேன்ஸை வந்து சந்தோஷப்படுத்துறதுனாலும் ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து தமிழரில் வந்து நடந்திருக்கு. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் வீடியோவை பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய கடலூர் டிஸ்ட்ரிக்டில் திட்டக்குடி தாலுக்கில் வந்து அரங்கூர் அப்படின்ற ஒரு சின்ன வில்லேஜ் வந்துருக்கு. அந்த வில்லேஜை சேர்ந்தவர் தான் கோபிகிருஷ்ணன் அப்படின்றவர். இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு கிரிக்கெட் ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். கிரிக்கெட் ஃபேன் அப்படின்னு சொல்கிறத விட தோனியோட ஃபேன், எம்எஸ் தோனி ஃபேன் அப்படின்னு சொன்னால் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா இவர் வந்து எம்எஸ் தோனியோட ஃபேன் அப்படின்றத வந்து வேர்ல்டு லெவலில் வந்து இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது எப்படி அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நாள் லீவு கிடச்சது வந்து ஊருக்கு வந்து வந்திருக்காரு. ஊருக்கு வந்ததுதான் வந்து அவருக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட மேட்ச்ல வந்து துபாயில் தான் நடக்கும்போது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா லீவெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டு திருப்பி துபாய்க்கே வந்து கிளம்பி போயிட்டாரு. இவர் வந்து தோனியோட தீவிர ஃபேன் அப்படின்றத வேர்ல்டு லெவலில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுடைய வீடு ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட அந்த சிஎஸ்கேவோட எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சு வந்து சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேவோட லோகோ வந்து சைடில் போடுறது மட்டும் இல்லாமல் தோனியோட பெயிண்டிங் வந்து நிறைய வரைஞ்சிருக்கிற வீடியோ வந்து மாசாக வந்து ஆக்கி வச்சிருக்காங்க. அந்த வீடியோ வந்து கொஞ்சம் பாருங்களேன். பீஜமுடு பீஜமுடு டான் 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 கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும். அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்து ஹோம் ஆஃப் டோனி ஃபேன், டோனியோடைய ரசிகனின் வீடு அப்படின்ற பெயரை வச்சு இன்னும் வந்து மாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. என்னதான் சிஎஸ்கே டீம் வந்து அவங்க விளையாண்ட 7 மேட்ச்ல வந்து 5 மேட்ச் தோத்து 2 மேட்ச் ஜெயிச்சிருந்தாலும் சிஎஸ்கே டீமோட சப்போர்ட்டர்ஸ் வந்து இன்னுமே வந்து சிஎஸ்கே டீமையும் தலை டோனியும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜெயிக்கிற டோனியோட ஃபேன் இல்லை, நாங்கள் வந்து டோனியோட ஃபேன், ஜெயிச்சாலும் தோத்தாலும் டோனியோட ஃபேன் நாங்கள் அப்படின்ற மாதிரி வேற லெவலில் வந்து சிஎஸ்கே டீம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து இன்னி வரைக்குமே இருக்காங்க. இன்னைக்கு கூட சிஎஸ்கேக்கும் எஸ்ஆர்எச்க்கும் வந்து மேட்ச் இருக்கு. இன்னைக்கு மேட்ச்ல வந்து நாம தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து இருக்காங்க. நாம தான் ஜெயிப்போம் அப்படின்னு நானும் வந்து சொல்றேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ இதெல்லாம் முடிஞ்சது. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சீக்கிரமா பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.